ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குடிப்பாங்க. இந்த சூப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து குழந்தைங்கீரை தான் எடுத்துருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா வந்து குழந்தைக்கீரை எடுத்துக்கோங்க. முத்தனைக்கீரை வந்து அவ்வளோ வேண்டாம். இதில் உள்ள காம்பு கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுலேயும் வந்து ஃபுல்லாக வந்து சத்து, ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. கால்சியம் சத்து, அயன் ரிச் கண்டென்ட் தானே. ஸோ இதை வந்து இதெல்லாமே இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கறது. இதை நல்லா எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கணும். கிளீன் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ரெண்டு டூ மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வந்து இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டியதான். குக்கரில் இதை சேர்த்துட்ட பின்னாடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பற்கள் பூண்டு அதை சேர்த்துக்கிட்டு அதோட சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து சாம்பார் வெங்காயத்தையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அப்படி நம்மள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா ஒரு நார்மல் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிட்டா போதுங்க. அதோட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறணும். பருப்பு அதோட ஒரே ஒரு தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பரு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அதோட வந்து நாலு டம்ளர் வாட்டர், நாலு டம்ளர் தண்ணி இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு நாலு டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக் ஒன் விசில் பச்சா போதுங்க. நிறைய வேண்டாம், ஒன் விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம்னா இது நல்லா வந்து வெந்துடும். வெந்துட்ட பின்னாடி இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிட்டு அந்த மேலே உள்ளது இருக்குது இல்லையா, அந்த ஃபில்டர் பண்ணதை வந்து நல்லா ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் வந்து பெரிய ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட் அட்டக்கம் அரைச்சிட்டு இந்த தண்ணியோட சேர்த்துக்க வேண்டியதாங்க. சேர்த்துட்டு இதோட உப்பு போட்டுக்க வேண்டியதான். உப்பு போட்டு கலந்துட்டோம்னா சுவையான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கூட அப்படி கூட சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.